நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்ஸுக்கெலாம் ஃபீட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்க்குறீங்க, இவங்களுக்கு எல்லாம் என்ன சாப்பிட்டுட்டுருக்காங்கன்னு சொன்னால் சிக்கன் கைமா சாப்பிட்டுட்ருக்காங்க. இதில் எல்லா ப்ரீட்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். பர்ஷியன், பஞ்ச் ஃபேஸ், ஹிமாலயன், சியாமிசி, எல்லா ப்ரீடும் இருக்குது. இது எல்லாம் வந்து எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், இவங்க எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலி. எல்லோரும் வந்து ஒரு பேரண்ட்லேருந்து வந்தது தான். அது குட்டி போட்டு அப்படி வந்தது. இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜுன்னு சொன்னால், இன்ப்ரீடிங்கில் வந்து வர குட்டி வந்து அவ்வளோ இதாக இருக்காது, ஏதாவது குறையோடு பிறக்கலாம். அதான் இன்ப்ரீடிங்கில் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போது இவங்களுக்கு ஆல் டைம் ஃபுட் என்னன்னு சொன்னால் விஸ்காஸ் தான். விஸ்காஸ் தான் இவங்களுக்கு வாங்குறது. இவங்களும் விஸ்காஸ் தான் சாப்பிடுவானுங்க. இது பார்த்தீங்கன்னா 7 kg. இதோடய ப்ரைஸ் வந்து 1600 சம்திங். ஆமாம், அவ்வளோதான் வருது. இப்போ சாப்பிட்டுருக்கால இவ தான் அபியா. இதுவும் ஒரு பர்ஷியன் தான். விஸ்காஸ் எதுக்கு பர்டிகுலராக கொடுக்குறோன்றதுக்கு எந்த இதுவும் இல்லை. அது ஃபஸ்ட்டு வாங்கும்போது கொடுத்துருந்தோம், அதனால் இப்போவும் கொடுக்குறோம், அவ்வளோதான். மற்றபடி மியாவும் இதுவும் சேம் ப்ரைஸ் ரேஞ்சு தான் வருதுன்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிடுவாங்க விஸ்காஸ். இது அடல்ட்டு, பேபிக்குன்னு இருக்குது அடல்ட்டு இதுக்கு. அவ்வளோதான் கைஸ், இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.